ஹோட்டல் எனக்கு உடம்பு ட்ரை ஆகுது ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி இருக்குறவங்க அனைவரும் பண்ணி தனியா வச்சுக்கறீங்க ரெண்டையும் ஒன்னு சேர்த்து நம்ம எப்பவும் செய்யற மாதிரி பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினாங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்வதில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம் சரி நேயர்களே அதுல என்ன மாற்றம் அப்படிங்கறீங்களா வீட்ல யாரும் இதுவரை செய்யாத இருந்தவங்க இப்ப நம்ம சோப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்ங்க அதுல ஒரு சில இடர்பாடுகள் வந்திருக்குது நேயர்களே கருத்து கிணங்க அந்த கருத்துக்களை எப்படி நம்ம நிவர்த்தி பண்றோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோ சரி நேயர்களே என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒண்ணுங்க சோப்பு போட்டா என்னோட உடம்பு வந்து ட்ரை ஆகுது ஓகேங்க அதுக்கு சால்வ் பண்ணிரலாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இரண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னாங்க அனைவரும் சோப்பு செய்றவங்க அத்தனை பேருமே அவங்க தயார் பண்ற ஸ்கேல் எடை வைக்கிறோம் பாத்தீங்களா நேயர்களே அதுக்கு வந்து நம்ம பண்றது 100 கிராம்க்கு சோப்பு பண்றோம் அவங்க பயன்படுத்துறது வந்து 10 கிலோ எடை போடுற ஸ்கேல் அதிகபட்சம் 10 கிலோ எடை போடுற ஸ்கேல் அது ரெண்டு தலைப்புகள்ல இருக்கிற கருத்துக்களை மட்டும் இன்னைக்கு பார்த்தலாம் நேயர்களே ஒண்ணு இல்லைங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா 100 கிராம்க்கு உண்டான அளவுகளை இப்ப நான் சொல்லிறறேன் இனிமேல் எனக்கு உடம்பு ட்ரை ஆகுது ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி இருக்குறவங்க அனைவருமே வரும் காலங்கள்ல இந்த மாதிரி சோப்பு செய்யுங்க உங்களுக்கு எந்த மாற்றங்களும் வராது 100 கிராம்க்கு நான் அளவு சொல்லிறறேன் 2.5 கிராம் காஸ்டர் ஆயில் 7.5 கிராம் பட்டர் 90 கிராம் தேங்காய் எண்ணெய் 17.5 கிராம் காஸ்டிக் சோடா 35 கிராம் வாட்டர்ங்க இப்போ என்ன மாற்றம் செஞ்சிருக்கோம்னாங்க 2.5 கிராம் வந்து 5 கிராம்ல இருந்து 2.5 கிராம் ஆக்கி இருக்கோம் காஸ்டர் ஆயில அதே அதுக்கு போல அடிஷனலா என்ன சேர்த்து இருக்கோம் 7.5 கிராம் வந்து பட்டர் சேர்த்து இருக்கோம்ங்க சரியா நேயர்களே அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா உங்களுக்கு விளக்கெண்ணெய் பட்டர் அண்ட் தேங்காய் எண்ணெய் மூணையுமே ஒண்ணா mix பண்ணிருங்க mix பண்ணி தனியா வச்சிடுங்க இந்த சைடு வந்து காஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் ரெண்டையும் mix பண்ணி தனியா வச்சிக்கிறீங்க ரெண்டையும் ஒன்னு சேர்த்து நம்ம எப்பவும் செய்யற மாதிரியே ஒரு மாற்ற ஒரு சின்ன இத மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சோப்போட தரம் இன்னும் கூடிருங்க இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா அனைவருக்குமே இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரி நேயர்களே அடுத்து இன்னொரு தவறு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நேயர்கள் சொன்னத வச்சு நம்ம 100 கிராம்க்கு சோப்பு செய்றங்க அந்த 100 கிராம்க்கு சோப்பு செய்யற ஸ்கேல் வந்து 10 கிலோவுக்கு உண்டான ஸ்கேல்ல 100 கிராம்க்கு உண்டான அளவுகள்ல வித்தியாசங்கள் வருதுங்க சோப்பு செட் ஆகல எங்களுடைய சோப்பு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கற ஒரு சில கம்ப்ளைன்ட்ஸ்கள் வருதுகள் வர ஒரு சில தவறுகள் நடந்துக்கிறதுனால சோப்போட அளவுகள்ல தரத்துல வித்தியாசங்கள் வருதுங்க அதனால என்ன பண்றீங்க அப்படினா சோப்பு செய்யற அனைவருமே சிரமம் பார்க்காமல் அதிகபட்சமான முதல் செய்பவர்கள் 2.5 கிலோ அதிகபட்சமே அந்த ஸ்கேல்ல வந்து 2.5 கிலோ தாங்க weight போடணும் அந்த மாதிரி ஸ்கேல் அதிகபட்சம் வச்சாலும் நேயர்களே ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் தாங்க வரும் சரிங்களா அந்த மேரியான எடை போடுவதற்கு உண்டான எடை மிஷினை வாங்கி கொள்ளவும் அதுல வந்து உங்களுக்கு 2 கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அந்த மேதிரி இருந்ததுன்னா புதுசா சோப்பு செய்றவங்களுக்கு எந்த விதமான ஒரு தவறுகளும் நடக்க வாய்ப்பில்லைங்க சரியா நேயர்களே ஆகையால் அது சம்பந்தமான உங்களுக்கு எடை மிஷின் வேண்டும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க் நாங்க கொடுக்கிறோம் புரியுங்களா அந்த லிங்க்க்கு பர்சேஸ் பண்ணி நீங்க வாங்கிங்க அதிகபட்சம் அந்த ஸ்கேல்ல வந்து 2.5 கிலோ தான் எடை போடுவாங்க அதனால அதுக்கு உண்டான லிங்க கொடுக்கிறோம் அதுல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கங்க சரி நேயர்களே நம்ம சோப்பு சம்பந்தமான பல கருத்துக்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்
முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, யார் சோப்பு செய்வதாக இருந்தாலும் சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை முதல்ல எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு 2.5 கிராம் கேஸ்டர் ஆயில், 7.5 கிராம் பட்டர், 95 கிராம் சாரி 90 கிராம் உங்களுக்கு கோகனட் ஆயில், மூணையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கிங்க. இந்த சைடு 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா, 35 கிராம் தண்ணிங்க. எக்காரணத்தை கொண்டும் அளவுகளை கிராம் கணக்கில் தான் போட வேண்டும். நீங்கள் எம்எல் கணக்கில் அளந்து ஊற்றுறது இதெல்லாம் வேண்டாங்க, தவறுதல் வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மிக அருமையாக சோப்பு செய்யலாங்க, அதனுடைய ஆய்வுகள் அருமையாக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு நிவர்த்தி செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சரி நேயர்களே, எப்பொழுதும் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு நிவர்த்தி செய்கிறோம். நிறுவனம் எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. சரி நேயர்களே, ஆகையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தலைப்புடன் நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.